ப்ளூ பிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலச போகிறோம். அதை பற்றி பேசுறதுக்காக சீனியர் செய்தியாளர் செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். தமிழக அரசியலில் பெரிய மாற்றம் வரப்பொழுது, குறிப்பாக வந்து சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் வந்து 2026 தேர்தலில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க. இரண்டு பேருமே வந்து விஜய் வந்து குறிப்பாக வந்து ஒரு 10-15%, இதில் வந்து இவரும் ஒரு 15-20%, ரெண்டு பேரும் கூட்டணி வாய்ப்பு, ரெண்டு பேரும் மாற்றி வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? திராவிட கட்சிகளுக்கு இது பெரிய ஆபத்து அப்படின்னு அரசியல் விமர்சகர் சொல்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே 30% வாக்குகளை வச்சுருப்பாங்க. குறைஞ்சபட்சம் 30-35, 40 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு ரெண்டு கட்சிக்குமே. அதாவது அதுக்கு குறையவனு பார்த்திங்கன்னா 28% மேலே குறையாது ரெண்டு கட்சிகளுக்குமே, அந்த மாதிரி தான் வந்துட்டுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு கட்சிகளுமே 20-25% அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்துட்டுருக்குறாங்க. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா 20-25 கிட்டத்தட்ட 10% ஓட்டுக்கள் வந்து ரெண்டு கட்சிக்குமே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மையாக இருக்குது. அதாவது வாக்கு அடிப்படையில் பார்க்குற போது 1,80,000, இப்போ ஏடிஎம்கே வந்து 80,00,000், திமுக வந்து 1,05,00,000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துட்டுருக்காங்க. இது வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது இந்த தேர்தலில் கடைசியாக தேர்தல் நடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் பார்க்குற போது 48,00,000 ஓட்டுகள் வந்து 11.5% வாக்குகளை வாங்கினது வந்து பிஜேபி. அதுக்கடுத்து 8.5%க்கு மேலே வாங்கினது வந்து இது நாம் தமிழர் கட்சி. கிட்டத்தட்ட 35-40,00,000 வாக்குகளை அவங்கவும் வாங்கிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து திராவிட கட்சிகளுக்கு இது அச்சுறுத்தலாக அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக எதிர்காலத்தில் வந்து தமிழக அரசியலில் இரண்டு கட்சிகளுக்குமே ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்திக்கிறதுனா சொல்லணும். அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி வந்து கிட்டத்தட்ட 12% ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க, அவங்களும் 2% ஓட்டுகள் குறைச்சிருக்கு. கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு 5-6,00,000 ஓட்டுகள் வந்து கம்மியாகிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10% ஓட்டுகள் வந்து காங்கிரஸும் வாங்கியிருக்குது. ஸோ திராவிட கட்சிகளும் ஓட்டு கம்மியாக இருக்குது, தேசிய கட்சியான காங்கிரஸும் ஓட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பார்க்குற போது இது வந்து உற்று நோக்கக்கூடிய விஷயமாக தான் பார்க்கணும். ஏன்னா எதிர்காலத்தில் வந்து எந்த வேலை மேலே ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ஒன்று, ரெண்டாவது ரெண்டு கட்சிகள் வந்து அங்கீகாரம் பெற்றிருக்குது அப்படிங்கிற பார்க்குற போது விடுதலை சிறுத்தைகளும் நாம் தமிழரும் அங்கீகாரம் பெற்றிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 MP சீட்டு ஜெயித்தது, அதாவது சுயேட்சை சின்னத்தில் நின்று பானை சின்னத்தில் நின்று ஜெயித்தது வந்து அவங்க அங்கீகாரத்தை வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் நாம் தமிழர் எந்த கட்சியுமே ஜெயிக்காமல், ஒரு இடம் கூட ஜெயிக்காமல் வாக்கு சதவீத அடிப்படையில் 8% வாக்குகள் வாங்கினால் நீங்கள் வந்து உங்களுக்கு கட்சி அங்கீகாரம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நாம் தமிழர் கட்சி வாங்கிக்கிறாங்க. ஸோ வந்து இது எல்லாமே பார்க்குற போது திராவிட கட்சிகளோட, இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கிட்டால் கூட கூட்டணி கட்சிகளோட ஓட்டு இருக்குது. பட் ஆனால் சீமானுக்கு வந்து ஆரம்பம் தொட்டு நாளைக்கு ஃபியூச்சர் வரைக்கும் கூட்டணி யாருமே இல்லைன்னு சொல்கிறாரு. கூட்டணி இல்லாமல் கிடைத்த ஓட்டு அது வந்து ஒரு வெற்றியை தானே குறிக்குது, அது அடுத்த ஸ்டெப்புக்கான ஒரு விஷயம் தானே அது? அது கரெக்ட் தான். அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு அதாவது ஜனவரி 25 வாக்காளர் தினம்னு சொல்லுவாங்க, அந்த வாக்காளர் தினத்தில் வந்து கிட்டத்தட்ட இளைஞர்களுக்கு 18 வயசு பூர்த்தி அடைஞ்ச இளைஞர்களுக்கு வந்து வாக்கு பதிவு வந்து முதல் முதலாக கன்னி வாக்கு போடுறதுக்காக அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க ஃபில்அப் பண்ணி வருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மொத்த அடிப்படையில் 100% வாக்குப்பதிவு வாக்காளர்களில் கிட்டத்தட்ட 30-40% வாக்காளர்கள் வந்து புது வாக்காளராக வர்றாங்க. அந்த புது வாக்காளர்களை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து புது கட்சிகளை தான் தேடுறாங்க. அதன் அடிப்படையில் ஒரு கட்சியாக பார்க்குறது நாம் தமிழர். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20% வாக்கு அதில் வாங்கிடுறாங்க. அவனுக்கு எந்த சின்னமாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி அவனுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சிடும். இப்போ மைக்கு விவசாயி சின்னம் வந்து கரும்பு விவசாயி சின்னம் அவங்களுக்கு காலி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிட்டான். அடுத்த 2 நாள்லேயே அவங்க வந்து புது மைக்கு சின்னம்ட்டு வாங்குற ஒளி வாங்கின்னு சொல்கிறாங்க. அந்த சின்னத்தில் வந்து அவன் கண்டுபிடிச்சி போடுறான். ஸோ வந்து நாம் தமிழருக்கு வந்து மைண்டு கிளியராக இருக்கு. எஸ், ஏ படித்தவன் முழுக்க முழுக்க 100% படித்தவன். இல்லை இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், ஒரு ஆட்டோ ஓட்டுறான். அந்த பையன் வந்து அவங்க ஃபேமிலியே கம்ப்ளீட்டாக ஏடிஎம்கே, அதை தவிர எந்த ஓட்டு போட்டதில்ல. இந்த தடவை வந்துட்டு இப்போ சொல்கிறான், ஆனால் சீமானுக்கு போட்டு அவன் வந்து என்ன கேன்வாஸ் பண்ணுறான், ஆனால் சீமானுக்கு போடுங்கண்ணே. எல்லா கட்சியும் போட்டு பார்த்தாச்சு, அவனுக்கு என்ன வயசு ஒரு 24 இருக்குன்னு வச்சுங்க.
சீமானுக்கு போடுங்க அப்படின்ட்டு அவனே போய் கேன்வாஸ் பண்ணுறான். அவனுக்கு வந்து கட்சி வந்து பேக்கப் கிடையாது, அவன் சீமான் கட்சிக்கு எல்லாம் வந்து வேலை செய்யலை, உறுப்பினரும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து சீமான் வந்து ஒரு ஒரு லீடராக மெர்ஜ் ஆகிட்டு வர்றாரு. கவனிக்கப்படைய ஓடிய ஒன்றதான் உண்மைதான், அது 100% வந்து உண்மைதான். ஏன்னா வந்து அவர்களோட சித்தாந்தங்கள், கொள்கைகள், செயல்பாடுகள், பேச்சுக்கள் இது எல்லாமே வந்து ஆவணப்படுத்துகின்ற விதங்கள் எல்லாமே வந்து புதுமையாக இருக்குது. இது எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பக்கம் வயசானவங்க போயிட்டுருக்கிறவங்க திமுக அதிமுகன்னு போயிட்டு இருந்ததெல்லாம் போய் பழையன கழிதலும் புதியதான புகுதலும் வந்து அரசியலுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பொருந்தது, சினிமாவுக்கும் பொருந்து. இப்போ அன்னைக்கு படம் எடுத்துகிட்டு இருந்த கே எஸ் ரவிக்குமாரோ இல்லை எஸ்பி முத்துராமனோ அவங்க படத்தை டைரக்ட் பண்ண இன்னைக்கு பார்ப்பாங்களா? நெவர். பார்ப்பாங்களா? அது ஒரு நாள் கூட ஓடாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அது கே எஸ் ரவிக்குமாருக்கும் தெரியும், எஸ்பி முத்துராமன் ஐயாவுக்கும் தெரியும். ஸோ வந்து இன்னைக்கு காலகட்டத்தை வளர பரிமாண வளர்ச்சி வளர வளர, அறிவியல் வளர வளர, மற்றும் விஷயங்களெல்லாம் வளர வளர எல்லாமே மாறிட்டு தான் போகும். நாட் ஓன்லி பொலிட்டிக்கல், அது வந்து பொலிட்டிக்கல் அரசியல் வேற இல்ல இல்ல எல்லாமே அதை தாண்டி தான் இது, இதை தாண்டி தான் அது வந்து சிவ எம்ஜிஆர் ஐடியாலஜிஸ் மாறுதுன்றீங்களா? கண்டிப்பா மாறுது. இப்போ வந்து அதாவது அரசியல் அங்கீகாரமும் சரி அடையாளங்களும் சரி எல்லாமே மாறிட்டு போகுது தான் யதார்த்தமான உண்மை. அன்னைக்கு வந்து கலைஞர் அடுக்குமொழியில பேசிதான் கூட்டத்தை கவர்ந்தாரு. அண்ணா அப்படித்தான் பேசுவார், அடுக்குமொழியில தான் பேசுவார். மாதமோ சித்திரை, நேரமோ பத்திரை, உனக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த இதெல்லாம் அப்போது காலகட்டத்தில் எல்லாம் சிரிச்சு பேசுவாங்க. இன்றைக்கி அதை போய் யாரோ ஒருத்தர் அப்படி பேசினா ஏற்றுக்குவாங்களா அது? ஆனால் இன்றைக்கி லெவல் வேறு. யதார்த்தமான கதையை சொல்லிட்டு போனால் இன்றைக்கி வந்து இப்போ கோடம்பாக்கத்தில் இந்த மாதிரி விஷயம் ஒன்று நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை அப்படி கொண்டு வர்றதுக்கும் அன்றைக்கி பேசுகிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வந்து எல்லாமே பரிமாண வளர்ச்சியை மாறிட்டு போகிற போது அரசியலும் மாறுது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இன்றைக்கி எல்லா காலகட்டத்தில் மாறிட்டு போகிறனால இப்போது இதுவும் மாறலாம் அப்படிங்கிறத உண்மை. இப்போ ஓட்டு சதவீத வாக்குகளும் மாறலாம். இது வந்து திராவிட கட்சிகள் அதிமுக திமுக ரெண்டு பேருக்குமே வந்து இது எச்சரிக்கை விடக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்குது. இது வந்து மாறிட்டு தான் போகும். நான் வந்து அந்த காலத்துலேருந்து இப்படி தான் இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, இருமாப்போடு இருந்தார்கள்ன்றான். ஒவ்வொரு தேர்தலில் வந்து கலைஞர் எதாவது சொல்லுவார், இருமாப்போடு இருக்காத எழுந்திரிச்சு வேலை செய்ய 24 hours கண்விழித்திருன்னு சொல்லியிருப்பார், ஒவ்வொரு டைமையும் சொல்லிட்டு இருப்பார். இன்றைக்கி வந்து அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. இன்றைக்கி அதனால் அப்படி போயிட்டுருக்குது. இப்போ காலகட்டமும் மாறி போச்சு, அரசியல் சூழ்நிலையும் மாறிடுச்சு. அதனால் வந்து எல்லாமே மாறிட்டுருக்கு போகும்போது இப்போ அதுக்கு வந்து மாற்றத்துக்கான ஒரு காரணத்தை தேடி நாம் தமிழர் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி தான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு இயல்பான சூழ்நிலையாக இருக்குது. இப்போ அதுக்கடுத்து ஒரு இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு நடிகர் விஜய் அவரும் வந்திருக்காரு. ஏன்னா ரஜினி அந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் வேறு மாதிரி போயிருக்கு, அவர் என்ன காரணத்தினால வராமல் போயிட்டார். இப்போ வந்து சினிமாவுக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் இல்லை ரஜினிக்கும் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததில்ல. இது எப்போவுமே வந்து ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்களா? இப்போ நம்மளாம் தீவிரமான ரஜினி ரசிகர்கள் இதில் சொல்கிறதுக்கு என்ன, முத்து படம் பார்க்கும்போது புல்லரிச்சு போய் உக்காந்துருந்தேன் தேட்டரில். நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன், அந்த அண்ணாமலையில் வந்து வினு சக்கரவர்த்திக்கு கொடுக்குற வார்னிங், அது வந்து அன்றைய ஜெயலலிதா காலகட்டத்துக்கு கொடுத்த அந்த சிச்சுவேஷனை வந்து கிரியேட் பண்ணாங்க. இன்றைக்கி விஜயோட இந்த ரசிகர்கள் நான் ஒரு மெச்சூர்ட் லெவல் மாற மாற அது ஓட்டாக மாறுமா? அது ஓட்டு கண்டிப்பா விழும், 10% வாங்கலாம், ஆனா அது வந்து வெற்றிக்கான ஓட்டு இது வங்கியா மாறுமா? அது கேள்விக்குறிதான், மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா வந்து அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு காமெடியும் வருவான். அது வந்து அரசியல் ஆய்வாளர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். 2000 இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 20-25 பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு இந்த 25 பார்க்குற போது ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு காமெடி ரோல் வரும். அது வந்து விதிவிலக்கு. 2000 வந்து இந்த அண்ணாநாயக பேரவைன்னு சொல்லிட்டு பா சிதம்பரம் திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார் அவர் வந்தார். அப்புறம் 2006 விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து வந்தார். அப்புறம் 2011 சீமான் வந்தார். இப்போ வந்து 2024 வந்து விஜய் வந்திருக்காரு. இப்படி பார்த்தீங்கன்னா அது அதாவது எழுந்திரிச்சு நிற்பாங்களா மாட்டாங்களா, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வாக்கு விழுமா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2000 சிவாஜி உட்பட பல நடிகர்களாக டி ராஜேந்தர், பாக்கியராஜ் இந்த மாதிரி ஏகப்பட்ட நடிகர்கள்லாம் வந்தாங்க. ஸோ வந்து காலத்தின் கட்டாயம் வந்தால் கூட காலம் அவங்கள வந்து புறந்தள்ளி தள்ளி கொண்டு அந்த கப்பல் போயிட்டே தான் இருக்கும், யாருக்கு நிற்காது. அவங்களாம் விழுந்தவங்கள இவங்கள. ஆனால் வந்து இருக்க பிடிச்சி நாம் தமிழர் சீமானெல்லாம் இருக்க பிடிச்சி அந்த கப்பலில் தொங்கி போயிட்டே இருக்கிறாரு. ஸோ இவ விஜயெல்லாம் வந்து தாக்குப்பிடிப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா எடுத்துமே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 10-20 யாருமே வாங்கினது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இந்த கால் நூற்றாண்டு காலமாக அரசியலில் பார்த்துட்டு இருக்கிற போது எடுத்துமே 20 எந்த கட்சியும் வாங்கினது கிடையாது. ஈவன் பிஜேபி ஆகட்டும் நாம் தமிழர் எதுவும் கிட்டத்தட்ட விஜயகாந்த் கூட வாங்கினது கிடையாது.
2006 கட்சி ஆரம்பித்தார். அவர் எடுத்துமே டபுள் டிஜிட்டெல்லாம் போகல, 6-8 அப்படித்தான் படிப்படியாக தான் போனார். ஸோ விஜயெல்லாம் அந்த எடுத்துமே அந்த லெவலுக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறத கள நிலவரம், அப்படியெல்லாம் வாங்க முடியாது. அப்போ அந்தளவுக்கு அவர் பெரிய நடிகரும் கிடையாது, அரசியல் அந்தளவுக்கு ஒரு செல்வாக்கு உள்ளவரும் கூட கிடையாது, நிரூபிக்கவும் முடியாது அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. அவரும் வாங்கலாம், ஒரு 6-7% ஓட்டு வாங்கலாம், அவ்வளோதான். சீமானுக்கு கீழே தான் வாங்க முடியும், அதிகமெல்லாம் வாங்க முடியாது. அந்த இது வந்து கள நிலவரத்தினுடைய யதார்த்த நிலவரம். அதாவது ஓட்டு சாவடி வாங்கிறதுக்கு வாங்கிடுவோம்னு சொல்லுவோம், ஆனால் வந்து அது ஓட்டு கடைசி வரைக்கும் அதான் சிறு பிள்ளைகள் விவசாயம் வீடு போய் சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதார்த்தமான ஒரு நிலவரம். அது வந்து அது எதுக்காக அரசியலில் சொல்கிற போது கடைசி வரைக்கும் பிரச்சாரங்கள் செஞ்சு அந்த ஓட்டை கொண்டு போய் அந்த பூத்தில் போடணும். அந்த பூத்தில் வந்து பூத் கமிட்டி அமைச்சு கிட்டத்தட்ட எல்லா பூத்துக்கு ஒரு ஒரு சட்டமன்றத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பூத்து மக்கள் வாக்குச்சாவடி இருக்குது. அந்த 200 வாக்குச்சாவடியில் ஒரு வாக்குச்சாவடிக்கு 6 பேர் வேலை செய்யணும், நிரந்தரமாக அங்கே வந்து 24 மணி நேரம் வேலை செய்யணும். அதுக்கெல்லாம் அவர் கட்சிக்கு போடுறதுக்கு ஆள் இருக்கா, அந்த மாதிரிலாம் போட்டால் தான் இவர் அந்த வாக்கை தக்க வச்சுக்க முடியும், அதெல்லாம் செய்வாங்களாங்கிறது வந்து எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலை. ஸோ வந்து விஜய்க்கெல்லாம் அந்தளவுக்கெல்லாம் சீமானுக்கெல்லாம் வர முடியாதுங்கிறத கள நிலவரம். இப்போ விஜய் வரவு, சீமானோட ஆவேசம், ஆக்ரோஷமான அந்த இளைஞர் படை, இதெல்லாம் வந்து உதயநிதி அவர்களுக்கு, ஏன்னா வருங்காலம் அவர் தான் திமுக அப்படின்றது இருக்குது, ஸோ அவருக்கு என்ன மாதிரியான முட்டுக்கட்டையோ சேதாரத்தையோ ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிற கேள்வியிலே பதில் இருக்குது. முட்டுக்கட்டையும் சேதாரத்தை மட்டும்தான் பண்ண முடியும், அவர் வெற்றி அதை தடுக்க முடியாது அப்படிங்கிறத எதார்த்தமான உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து 20-25% ஏற்கனவே வாக்கு வாங்கி வச்சுக்கிறாங்க, தொண்டர்கள் இருக்கிறாங்க, பணபலம் இருக்குது, அதிகார பலம் இருக்குது. இது எத்தனை படவை சூழவாக அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பேரரசராக இருக்கிறார் அந்த அளவுக்கு. இதையெல்லாம் தாண்டி வந்து அவரெல்லாம் சேதாரப்படுத்த மட்டும்தான் முடியும், ஆனால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சந்தேகம்தான். ஏன்னா வந்து அரசியல் களத்தில் வந்து அவர் எதிரான வியூகங்களை வகுத்து அவர் செஞ்ச இதெல்லாம் பிரச்சனைகள் செஞ்சுக்கிறாரு, இத்தனை எல்லாம் ஊழல் செஞ்சுக்கிறாங்க, இத்தனை பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் காப்பாற்ற முடியல, இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னு எடுத்து சொல்கிறதுக்கு, ஆணித்தரமாக எடுத்து சொல்கிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு தில்லு கிடையாது, திராணி கிடையாது, அதே சமயத்தில் பேச்சு திறமையும் கிடையாது. சீமானை தவிர சீமானுக்கு ஒருத்தர் தான் பேசுகிறார், அவர் எத்தனை இடத்துல போய் பேச முடியும் பண்ண முடியும். ஸோ வந்து இதெல்லாம் அவங்களே விஜய் வந்து இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குது, விஜய் எப்படி பேசுவார் படத்தில் அவர் ஆவேசமாக பேசுகிறாரு, பிஹைண்ட் த சீன் வந்து ரொம்ப காமாக இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு இப்போ ரஜினி வந்து ஏர்போர்ட்லேருந்து வராருனா ஃப்ரேம்லேயே நிற்காது, ஓட்டு போட வேணாலும் ஷிக், அவ்வளோதான். இப்போ விஜய் அவர்கள் வந்து அவர் தன்னுடைய ஆவேச பேச்சை நீட்டுக்கு குரல் கொடுத்துருக்குறாரு, எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துருக்குறாரு, ஆனால் அவர் மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடணும்ல சார். அரசியலில் வந்து உடல் மொழி, வாய்மொழி, நடையுடை பாவனை, பேச்சு, அந்த என்ன ஸ்பான்டினேஷன் சொல்லுவாங்க, தன்னார்வத்தோட வரக்கூடிய இடங்களில் இடம் தகுந்த மாதிரி பேசுகிறது, இதெல்லாம் தான் ஒரு தலைவர் நிலைநிறுத்தும். அன்றைக்கி வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் எடுத்து படித்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பல படத்துகளில் பல பக்கங்களை மனப்பாடம் பண்ணி பேசி இதெல்லாம் வந்ததுனால அன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் அப்படிலாம் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா, டிஜிட்டல், அது இதுன்ட்டுலாம் உங்களோட ஒவ்வொரு அசைவையும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து யாரும் எங்கேயும் தப்பிக்கவே முடியாது. இப்போ இருக்கிற அரசியல் வேறு. அன்னைக்கு வந்து எம்ஜிஆர், சிவாஜி கலைஞரெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இன்றைக்கி இருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து நிலைநடத்த முடியாதுங்கிற யதார்த்தமான உண்மை. அன்றைக்கி வந்து அந்த காலகட்டத்தில் எதுவுமே இல்லை, அதனால் அவங்க வந்து அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க, அவங்க சொல்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எல்லாம் ப்ரெஸ் மீட்டில் மீட் பண்ணுறாருன்னா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு கடைசியில் முடிக்கிற போது மக்கள் என் பக்கம், இதுதான் நாளைக்கு தலைப்பு, தினத்தந்தியில் இதுதான் வரணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா நாளைக்கு அதுதான் வரும். 80s எல்லாம் அதுதான் அந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கி அப்படி வர முடியுமா? இன்றைக்கி எல்லாம் பேப்பரும் போக முடியுமா? அது எல்லா பேப்பரும் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. ஆமாம், மேனேஜ்மெண்ட் பாலிசின்ட்டு ஒன்று இருக்குது, அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி பார்த்துனா நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் இப்போ சீமான் அவர்களோட செய்திகளை யாருமே வெளியிட்டது இல்லை நம்ம ஒர்க் பண்ண காலங்கள்லையே, ஒன்லி யூடியூப்லேயும் அவருடைய சொந்த செய்தித்தளம் மூலமாக தான் வந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கடந்த 2 வருடங்களில் சீமான் வந்து ஹெட்லைன்ஸு, அது யூடியூப்ல எதுவாக இருந்தாலும் சீமானை வச்சு தான் இன்று தலைப்பு செய்தியை நிர்ணயிக்கப்படுகிறது. கரெக்ட். இது ஏன்னு கேட்குறீங்கன்னா காவேரியில் வந்து தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறேன்னா அதுக்கு யார் பேசுகிறீங்க? 1924 காவேரி பிரச்சனை போயிட்டுருக்கு, அதுக்கு வந்து நடுவர் குழு அமைக்கணும், அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இவ்வளோ கண்ணாடி தண்ணீர் விடணும் அப்படி தான் பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் சீமான் சொல்கிற வார்த்தை என்ன பார்த்தீங்களா? அணை கட்டுவேன், மழை வர்றதை தேங்கி நிறுத்துவேன்,
எல்லா பக்கம் தேங்கி நிறுத்தேன்னா எனக்கு வந்து எனக்கு அவங்க அவங்ககிட்ட எதுக்கு நான் கையேந்தணும், எங்கிட்டயே தனி இருக்கு நானே வச்சுக்குவேன் அப்படி சொல்கிற போது உங்களுக்கு மக்கள் அதைத்தான் கவனிப்பான். ஸோ வந்து இது கரெக்டான தலைவனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான், சரி எதுக்கு இன்னொருத்தங்கிட்ட கையேந்தணும் அப்படி ஒரு சூழ்நிலையில் போகிற போது இவன் வந்து கரெக்டான தலைவனாக இருப்பான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கரெக்ட் சரியான தலைவர் அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். ஸோ இந்த காவிரி பிரச்சனையுமே இப்படி பார்க்குற போது அணுகிற போது மற்ற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் சரி மற்ற ஸ்கூலும் சரி மற்ற அடிப்படை வசதிகளும் சரி குடிநீரும் சரி லைட்டும் சரி இதெல்லாம் வந்து எப்படி அணுகுவாருன்னு சொல்லிட்டு இதுலேயே ஒரு பிரபகாண்டம் பண்ணிடலாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் கத்த கத்த எல்லா மக்களும் அவங்ககிட்ட போய் பின்னாடி நிற்கிறாங்க அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. சரி நமக்கு சரியான தலைவராக இருக்கிற போல் இருக்குது, காலத்துக்கு தேர்ந்த ஒரு தலைவராக இருக்கிற போல் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிடுச்சு. இளைஞர் பட்டாலும் அங்கே போகிற காரணம் அதுதான், 8% வாங்கி அவர் அங்கீகாரம் பெறுற காரணமாக இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம், அண்ணாமலை அவர்கள் வந்து வார் ரூம் வச்சுருக்கிறாரு, சோசியல் மீடியா வச்சுருக்கிறாரு, அது மூலமாக தான் தன்னை பிரபகண்டா பண்ணுறாரு. இந்த யூடியூபர்ஸு இந்த ரேடியோலேருந்து வர்றது அங்கேருந்து வர்றதெல்லாம் வந்து ரொம்ப பேசு. இதில் வந்து நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரையும் சொல்லுது, இந்த ரிப்போர்ட்டர்ஸுங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மானம் சூடியே இல்லை, எப்படி தான் எழுதுறாங்கன்னு தெரில. ப்ளே அவுட்டில் உட்காந்துருப்பார்ல, ப்ளே அவுட்டில் உட்காந்துருக்கிறோட திமுக கைகூலியம் அறிவாலயம் கைகூலியம் இவர் போய் பார்த்துட்டு வந்தார் போல இருக்குது. நானும் அதை கண்டுக்கூடாதான்னு நினச்சேன், அண்ணாமலை இப்படி சொல்லிட்டாங்க. அண்ணாமலை நீ அண்ணாமலை கிட்ட காசு வாங்குதுன்னா அண்ணாமலை கமலாலயத்தில் போய் சேனல் போட்டு பேசு, யாரும் பேசுறதில்லை. இப்போ நமக்கு பேசுறதுனா வந்து நேரில் பேசு, எதுக்கு வந்து இருக்கிற எல்லாரையும் வந்து அறிவாலய கைகூலின்றானுங்க. அதாவது எல்லாத்துக்கும் மூளை வந்து 200 கிராம் 300 கிராம் இருந்துச்சுன்னா அண்ணாவனுங்களுக்கு 600 கிராம் இருக்கும் போல் இருக்கு. ரொம்ப மூளை அவங்களோட அடிப்படைக்கு 750 1 கிலோ எக்ஸ்ட்ராவே தொங்கும். ஆமாம், தொங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கவுண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி அதெல்லாம் தொங்குனா மூளையிலடா கொழுப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ணாமலைக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் போல் இருக்கு. அது அதில் அவன் சொல்கிறது வந்து ராகுல் காந்தி வந்து வந்திருப்பாராம், ராகுல் காந்திலாம் கனவுல கூட பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது. உன்னை கேட்டாங்களா இல்லை நீ எப்போ வந்து அரசியலுக்கு வந்த, நீ இல்லை எப்போ நீ ஜேர்னலிஸ்டானு, அதாவது ஆளாளுக்கு போகிறவன் வர்றவங்கலாம் ஜேர்னலிஸ்டா, அவங்களாம் அண்ணன், அவங்கள பற்றி நான் தப்பாக பேசல, தப்பாக தான் பேசி தான் பாருறேன், நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஓப்பனாக தான் நீ பேசி பாருறேன். ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறாங்க. அண்ணாமலைக்கு சொம்படிக்கிறவங்க மட்டும் ஏன்டா இப்படி வேலை செய்கிறீங்க? அதாவது குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஷார்ட் டைம் பீரியடில் ஒரு கட்சி தலைவருக்கு எதிராக ஒரு பத்திரிகையாளர் கூடி அடிக்கடி போராட்டம் நடத்தினான்னா அது அண்ணாமலைக்காகத்தான் இருக்கும். காரணம் இது வந்து பல காரணங்கள் இருக்குது. ஒன்று வாய் துடுக்கு ஜாஸ்தி, ப்ரெஸ்ஸுனா எல்லாருமே கவர் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம். கலைஞர் 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் ஒரு அரசியல் இருந்தவர், ஒரு நாளைக்கு 2 பிரஸ் மீட் 3 பிரஸ் மீட் ஏன் 4 பிரஸ் மீட் கூட கொடுத்துருக்காரு. ஒரு வார்த்தையை தவறாக பேசியிருப்பார், ஒரு வார்த்தை வெளியே வந்திருக்குமா? அத்தனை வந்து யாராவது ஒரு அவரை வந்து கோபப்படுத்துகிற மாதிரி கேள்வி கேட்டாலாம் ஆ அப்படின்னாரு. ஆனால் அதற்கான பதில் வந்து நையாண்டியாகவும் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ரிப்போர்ட்டரை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பதில் சொல்ல மாட்டார். இதே நீங்கள் ஜெயலலிதா அம்மையார்ட்ட கேள்வி கேட்டீங்கன்னா அடுத்த ப்ரெஸ் மீட்டுக்கு நீங்கள் போவீங்களாலே உங்களுக்கே தெரியாது. நானே அனுபவிச்சுக்கிற ஒரு டைம் நீங்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க ஜெயலலிதா அம்மா. நானும் கலைஞர்கிட்ட அனுபவிச்சிருக்கேன். அதனால வந்து ஸோ அந்த அண்ணாமலைக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு அறிவு இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்கணும். அவர் வந்து அது அறிவு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. அண்ணாமலை எடுத்துக்கிட்டா அதாவது திமுகக்கு எதிராக அரசியல் பண்ணால் பரவாயில்ல, அவர் சொந்த கட்சிகளையே சொந்த வீட்டுக்குள்ளேயே அரசியல் பண்ணி அவங்களுக்குள்ள அக்காவா அண்ணனான்ற மாதிரி இப்போ போயிட்டுருக்கு. அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நயினார் நாகேந்திர 4 கோடி மாட்டை வச்சார் அப்படின்னு அவர் மேலே குற்றச்சாட்டு அந்த கட்சிக்காரே சொல்கிறாங்க. அப்புறம் தமிழிசைக்கு வந்து கொடுத்த பணத்தை வந்து ஒழுங்காக செலவு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரே குற்றம் சொல்கிறாங்க. அவர் வானதி வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேச விட்றதில்ல, மிரட்டி மிரட்டி உட்கார வச்சுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வானதியே சில இடங்களில் வந்து தன்னோட உடல் மொழியாகவே பதில் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் திட்டத்தட்ட பொன் ராதாகிருஷ்ணன் வந்து அந்த ரூம்குள்ளேயே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிக்கிறாரு, நீ வந்து தலைமை காலத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி வந்து அவங்க சொந்த கட்சிக்காரங்களே அண்ணாமலை மேலே பல குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கிறாங்க. இது அவங்களோட அதே சமயத்தில் அண்ணாமலையும் வந்து அந்த சொந்த ஒரு சகாக்களை இருக்கிற கூட வளரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து பல வேலைகளை செஞ்சு அது வெளிப்படையாக அது கூட இருக்கிற தொண்டர்களை வெளிப்படையாக சொல்லி எல்லாத்துக்கிட்டே பத்திரிகையாளர்கிட்ட சொல்லி அதெல்லாம் வெளிப்படையாக தெரிஞ்சிருக்குது. ஸோ வந்து அண்ணாமலை ஒரு தன் மட்டும்தான் வளரணும், தன்னை மட்டும்தான் காப்பாற்றிக்கணும், தன்னை மட்டும்தான் ஒரு உயர்ந்த தலைவராக வச்சுக்கணும், தன்னால் மட்டும்தான் அந்த கட்சி வளர்ந்துருக்குது, தன்னால் மட்டும்தான் 11% வந்துச்சு அப்படின்ட்டு தன்னால் தன்னால் அப்படின்னு சொல்லிட்டு தன்னாலேயே அவர் போயிட்டுருக்காரு. இவர் மாதிரி நிறைய அரசியல் கட்சிகள் பார்த்துருக்குது தலைவர், பல தலைவர்களை பார்த்துருக்கு. ஆனால் இவர் நினச்சிட்டு இருக்காரு இன்னும் நமக்கு ஏறுமுகமாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. இவர் மாதிரி RSS வந்து பல அண்ணாமலைகளை உருவாக்க முடியும்,
பல தலைவர்கள் உருவாக்க முடியும். இது வந்து அண்ணாமலைக்கு தெரியாது. ஆனால் அதே சமயத்தில் வந்து தன்னிறைவு திட்டத்தின் மூலம் அவர் ஒரு தனிப்பெரும் தலைவராக மற்ற விஷயத்திலலாம் நிறைவடைஞ்சிட்டார் அப்படின்றத பல தகவல்கள் வந்துட்டுருக்கு. அதனால் அவர் ஒன்று எப்படி பார்ப்பாங்களோ போவாங்களோன்னு தெரியாது. இப்போ கூட சமீபத்தில் வந்து எனக்கு வந்து ஏன் மத்திய அமைச்சர் பதவி தரலன்னு சொல்லிட்டு அங்கே போய் சண்டை போட்டிருக்கிறதாக ஒரு தகவல் வந்துச்சு. அவங்களே இலவ வீடாக உட்காந்துருக்கானுங்க. இப்போது அதாவது நமக்கு 273 சீட்டு வரல, மெஜாரிட்டி வரல, நம்ம வந்து மைனாரிட்டி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கத்தி கதறி உட்காந்துருக்கிற இலவூடாக உட்காந்துருக்கிற நேரத்தில் இவோ அங்கே போய் உட்காந்து பேசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அமித்ஷா உள்பட எல்லாருமே முகம் ஜொலிச்சதாக ஒரு தகவல் வந்திருக்கு. மந்திரி பதவி கேட்டு ஒரு சண்டை போட்டதாக. ஸோ வந்து இன்மைச்சூடு, அதெல்லாம் காரணம் வந்து இன்மைச்சூடு தான். அண்ணாமலைங்கிறத வந்து இன்னும் ஒரு வளர்ச்சி, இவர் தான் இப்போ 40+ தானே அவருக்கு, இன்னும் அவருக்கு அந்த அளவுக்குலாம் அறிவு துடுக்க அது ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாத்தோட சண்டை போடுற விதங்கள், பேசும் விதங்கள், அதாவது துணியெல்லாம் மாற்றிக்கணும். இவர் வேறு இதெல்லாம் மாற்றினா தான் ஒரு பக்குவப்பட்ட தலைவராக வர முடியும். இல்லைனா வந்து எல்லோரும் ஒரு பள்ளி அளிக்கிற ஒரு தலைவராக தான் பார்க்க முடியும். வயசு காலமும் இருக்குது. ஆமாம், அண்ணாமலையோட வளர்ச்சி வந்து எப்பொழுதுமே நல்லா இருக்கணும். அவர் இன்னும் பெரிய தலைவராக உருவானுன்றது தான் எல்லாருடைய விருப்பமும், எங்களுடைய விருப்பமும் அதுதான். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ப்ளூ பிக்ஸ்க்காக வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு ஆழமான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மீண்டும் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.